இப்போ ஒரு பேடிஎம் இன்ஸ்டன்ஸில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிஏடிஎம் பேஜ்லேயே வந்து இன்ஸ்டன்சஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டன்ஸ் தேவை அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான தீம்ஸில் என்னென்ன இன்ஸ்டன்சஸ் இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுக்கணும். இல்லைனா வந்து ஜஸ்ட் டிஸ்கார்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் க்ரியேஷன் பாசிபிலிட்டிஸ் இல்லாத இன்ஸ்டன்சஸும் அது லிஸ்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். ஸோ இதில் நம்ம libre.video அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு காமிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இந்த அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நேம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு யூசர் நேம், உங்களுக்கு இந்த யூசர் நேம் வச்சு தான் வந்து ஃபாலோவர்ஸ் ஃபெடிவர்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சாம்பிள் இமெயில் கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டன்ஸுக்குள்ளே இருக்க தேவையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து FSFTNக்காக நான் ஹோஸ்ட் பண்ணுறேன், FSFTNல என்னென்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், கம்யூனிட்டி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மாதிரி அப்படின்றது அந்த இன்ஸ்டன்ஸ் அட்மின் இல்லை அந்த கம்யூனிட்டி டிசைட் பண்ணுது. ஸோ அதுக்கு தேவையான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் மாறுபடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் க்ரியேஷன் மோடுக்கு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவீங்க. ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி பேசிக் ப்ராசஸஸ்லாம் இருக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆகி நீங்கள் லாகின் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ வந்து FSFTNோட அக்கௌண்ட் வந்து paytube.mastodon.host இருக்குது. ஸோ இதுதான் FSFTNோட அக்கௌண்ட். இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இங்கே வந்து பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா FSFTNோட நேம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேம் கொடுத்தோம், அந்த நேம் இருக்கும், அதோட யூசர் நேம் இருக்கும். நீங்கள் அதை எப்படி வந்து காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது காமிக்கும். இதை தாண்டி இது வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் போட்டிருக்க வீடியோஸ் என்னென்ன சேனல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே காமிக்கும். ஜென்ரலாக இருக்கிற எல்லா வீடியோஸையும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். அடுத்து நான் அந்த அக்கௌண்ட்டுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அதுவும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மை அக்கௌண்ட்ன்ற பேஜில் உங்களோட அக்கௌண்ட் பற்றின விவரங்கள், அதை எடிட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஈஸியாக நம்ம அடிக்கடி மாற்ற போகிறதுல ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ லைப்ரரியில் வந்து நம்ம சேனல்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது பிளேலிஸ்ட் அப்படின்னு வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ யூடியூப்ல வந்து சேனல்ஸும் கிரியேட் பண்ணலாம். இந்த சேனல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு யூசர் நேம் இருக்கும். அதுக்கான அது அதை மட்டும் நீங்கள் தனியாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ வந்து தமிழ் ஃபாஸ்ட் டியூட்டோரியல்ஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த யூசர் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா தமிழ் ஃபாஸ்ட் டியூட்டோரியல்ஸ் @mastodon.host அப்படிங்கிற ஒரு ஐடியில் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நான் ஜென்ரல் வீடியோஸ் ஒன்று வச்சிருக்கேன், ஆன்லைன் ப்ரைவசி ஒன்று FSFTNக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம். பிளேலிஸ்ட் ஃபீச்சர்ஸும் தனியாக இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலாக இருக்க எல்லா வீடியோஸும் எல்லாமே நமக்கு பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்து நீங்கள் அக்கௌண்ட் மியூட் பண்ணிக்கலாம், ஓனர்ஷிப் மாற்றி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்து உங்கள் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். அதை தாண்டி டிஸ்கவர், இந்த இன்ஸ்டன்ஸில் என்னென்ன வீடியோஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதிகமாக கம்யூனிட்டி இன்ஸ்டன்சஸில் இப்போ வந்து FSFTNக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் இன்ஸ்டன்ஸ் இருக்கும், அதில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கம்யூனிட்டி பர்பஸ்க்காக மாற்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இன்ஸ்டன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது பிஏடிஎஃப் சேனலுக்கு அப்படின்னு, பிஏடிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஃபைல் வச்சிருப்பீங்க, இங்கே அப்லோட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அந்த வீடியோ ஃபைல் லொக்கேட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண சேனலில் இது எந்த சேனலில் வீடியோ போகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோட ப்ரைவசியை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்குது. இந்த ஸ்க்ரீனில் அந்த நான் வீடியோ ஃபைல் நேமில் இருக்க டைட்டில் எடுத்துக்கிச்சு, நான் வந்து டேக்ஸ் கொடுத்துடலாம், FSFTN கொடுக்கலாம், ஃபாஸ்ட்டும் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபைவ் டேக்ஸ் கூட கொடுத்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ப்ரிவியூஸ் பார்த்துக்கலாம். இந்த சைட்டில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் முன்னாடி கிரியேட் பண்ண சேனலில் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட கேட்டகரி பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா, பாலிடிக்ஸ் சம்மந்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ வந்து பிஏடிஎஃப் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கும். முக்கியமாக லைசன்ஸ் என்ன இந்த வீடியோ நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற லைசன்ஸ் வந்து இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஆட்ரிபியூஷன் ஷேர் அலைக் செலக்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தங்கள் இருக்குது. ஆட்ரிபியூஷன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வேறு எதாவது யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்ரிபியூஷன் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வீடியோவும் இதே லைசன்ஸில் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஆட்ரிபியூஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்ரிபியூஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த வீடியோ பர்பஸ் நீங்கள் வேணால் பயன்படுத்தணும். நான் கமர்ஷியலாக கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோஸ் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் டிஃபால்ட்டாக நான் ஷேர் அலைக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோட லாங்குவேஜ் என்ன நான் கொடுக்குறேன், மோஸ்ட்லி நம்ம தமிழ் டியூட்டோரியல்ஸ் அந்த மாதிரி போடும்போது தமிழ் வீடியோஸில் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட ப்ரைவசி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கேப்டியான்ஸ் செட் பண்ணுவோம் வீடியோக்கு அப்படின்னு அதை பார்த்துக்கலாம்.
அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து வீடியோ ப்ரிவியூக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்லோட் பண்ணுறது, ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் 100% முடிஞ்சோடனே நீங்கள் வந்து பப்ளிஷ் எனேபிள் ஆகிடும் கொடுக்கலாம். ஸோ இப்போ வீடியோஸ் வந்து வியூ பண்ணும்போது உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ வியூ பண்ணும்போது அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு FSFT சேனலில் இருக்க ஒரு வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அந்த டைட்டில் காமிக்குது, டைட்டிலுக்கு அப்புறமா பல விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் பேடிஎம் ரொம்ப பேசிக்கான விஷயம்தான். நம்ம யூடியூப் பயன்படுத்திருந்தா, நம்மளுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தா, வீடியோஸ் வியூ பண்ணியிருந்தா நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் பொறுத்துக்க முடியும். பட் இதோட கோர் ஆஸ்பெக்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோம், யூடியூப்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த கோர் ஆஸ்பெக்ட் தான் ஃபெடரேஷன், டீசென்ட்ரலைசேஷன், கம்யூனிட்டி ஓன் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது இந்த புரிதலோடு நம்ம இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்குள்ள வித்தியாசத்தை பார்த்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.